ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அச்சுஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான். மெரினா நாங்கள் போயிருந்தோம் லாஸ்ட் வீக், அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மெரினா எங்கள் எதுக்கு போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு பார்த்தீங்களா, பட்டம். இந்த பட்டம் விடுறதுக்கு தான் போயிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வாங்கிட்டு வந்திருந்தார். சரி, இதை விட்டு பீச்சில் போய் விடலாம், நல்லா காற்றா இருக்கும் சொல்லி அதுக்காகவே போனோம். ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும், அப்போ கிளம்பிட்டோம். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அதை ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பட்டம் பார்த்தீங்கன்னா ஈகிள் ஷேப்பில் இருக்குது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொடை யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கொடை, அந்த மெட்டீரியல் தான். நம்ம அது மாதிரியே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் வருது. ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வீட்டில் எடுத்து வைக்கும் போது அந்த கம்பியை ரிமூவ் பண்ணிவிட்டு கொடை மாதிரி சுருட்டி கவரில் போட்டு வச்சிடலாம். ஸோ இதை கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிட் பண்ணிவிட்டு த்ரெட்டோடு அட்டாச் பண்ணுறாங்க. த்ரெட்டு பார்த்திங்கன்னா சாதாரண 20 rupees த்ரெட்டு தான். ஸ்டேஷனரியில் நாங்கள் போகும்போதே வாங்கிட்டோம். இப்போது முனையிலே வச்சு அந்த பிளாட்ஃபார்ம் மேலே வச்சு ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மெட்டீரியல் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொடை மாதிரி தான் இருக்குது. நம்ம கொடையோட மெட்டீரியல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. கலர் பார்த்திங்களா, ஃப்ளாரசன் கலரில் நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்குது. நம்மளுக்கு மேலே பார்க்கும்போது என்ன எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. என்னோடய சிஸ்டர் இன்லா பொண்ணும் என் பையன் நான் என் ஹஸ்பண்ட் 4 பேர் போயிருந்தோம். அப்பா எப்போ பறக்கும் எப்போ பறக்கும்னு ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் என் பையன். இப்போ ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ஃபிட் பண்ணும் போல் ஃபுல்லாக கொடை மாதிரி தான் இருந்துச்சு. அதை சுருட்டி வச்சு ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதான் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது வீடியோ. நூலோடு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் எடுத்துகிட்டு போய் விடலாம், கொஞ்சம் முன்னாடி போனதாக காத்திருக்கோம் சொல்லிட்டு ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போனதும் நம்ம பறக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மேலே பார்க்கும் போது அங்கே இருக்கவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. எங்கே வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு. இங்கே சென்னையில் எங்கே வாங்கினாங்க தெரியல, சென்னையில் எங்கே இருக்குன்னு தெரியல. சாரி, இது வந்து ஆந்திரா போயிருந்தார் மாமா, அப்போ வாங்கிட்டு வந்திருந்தார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பீச்சில் போயிட்டு காத்தடியை விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உள்ளே வந்துட்டு காத்தாடி விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு விடுற. அங்கே கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் பசங்கிட்ட கொடுக்கலான்னு த்ரெண்ணூல் விட்டுட்டு மேலே விடுறாங்க. பறக்குது, எந்த அளவில் பறக்குது நம்ம பார்க்கலாம். எங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, எப்படி பறக்குமா, இல்லை நூல் தாங்குமா, ஹைட்டாக பறக்குமான்ற மாதிரி. மேலே போயிட்டுருக்கு, என்னால் சரியாக கவர் பண்ண முடியல. இப்போ த்ரெட்டு மட்டும் தெரியுது. ஹஸ்பண்ட் பிடிச்சிட்ருக்காங்க, பசங்க நான் தான் பிடிப்பேன். தொல்லை கொடுத்துட்டு இப்போ என் பையன் தான் பிடிச்சிட்ருக்கான். அவர் நூலோட முனையை பிடிச்சிட்ருக்காரு. நூல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்ருக்காங்க. ஹைட்டாக பறக்குதுப்பா, ஹைட்டாக பறக்குதுப்பா, நான் ஒரு ஆர்வமாக பார்த்துட்ருக்காரு. நல்லா பறக்க ஆரம்பிச்சுது. நல்லா கொஞ்சம் காற்று மைல்டாக இருக்கும், மேலே அப்படியே லைட்டாக போயிட்டே இருந்துச்சு 4 o'clockல. அதனால் வெயிலாக இருக்குது, 4 o'clock டைம்ன்றதுனால வெளிச்சமாக இருக்க பாருங்கள். நல்லா ஹைட் பறக்க ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சிட்ருக்காங்க சண்டை போடாமல். நல்லா ஹைட்டாக விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக நூலை விட்டுட்டு என்னால் இதுக்கு மேலே கவர் பண்ண முடியல. ரொம்ப ஹைட்டாக போக போக தெரியல. பாருங்களேன், ஒரு பேர்ட் மாதிரியே இருக்குல்ல மேலே பறக்கும் போது. பண்ணி பண்ணி எடுத்திருக்கேன் நான் வீடியோ, அதான் அப்படி இருக்குது. ஃபைனலாக வெளியே போகிற வேலை இருக்குது சொல்லிட்டு சரி கிளம்பலாம், ஒரு 1 hour விட்டுட்டு கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் இறக்கி அதை எடுத்து வச்சிட்ருக்காரு. நூல் சுற்றிட்டுருக்காரு, கீழே வந்து விழுந்துருச்சு பாருங்கள். நூல் சுற்றிட்டு அப்புறம் அந்த நூலை கட் பண்ணிவிட்டு எடுத்து அதை மடித்து வச்சிட்டாரு. பசங்க அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம்ப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் வெளியே போகிற வேலை இருக்குது சொல்லிட்டு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி எடுத்து வச்சிட்ருக்கோம். எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு கூப்பிட்டு போனோம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புறாலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் புறா கிட்டே விளையாடுறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனாங்க. போகும்போது நான் வீடியோ கவர் பண்ணேன். கிட்டே நாங்கள் ஓடி போய் பிடிக்க போகிறோம். இவங்க கிட்டே ஓடினதும் அதெல்லாம் பறந்துச்சு. வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய புறா வரும் டெய்லி. மெரினாக்கு வந்து ஃபுட்டு வந்து நிறைய பேர் போடுவாங்க டெய்லி. அது ஒரு ப்ராசஸாகவே நடக்குது. டைம்ல இந்த மாதிரி வந்துச்சு. அது பறக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பட்டத்தோட ஃபுல் பிக்சர். நான் சும்மா ஒரு பிக் எடுத்திருந்தேன், அதை கவர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்களை மாதிரி நீங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.